யாத்ராகமம் 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசி வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். 22. அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரு தேவனுடைய மனிதனுடைய மாமன் அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிற, மோசேக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு இடத்தை நாம் பார்க்கிறோம். சிறிய காரியங்களை அவர்களே தீர்க்கட்டும், பெரிய காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை உம்மிடத்தில் கொண்டு வரட்டும். அந்த சிறிய காரியங்களை தீர்த்து கொள்ள 1000 பேருக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும், 100 பேருக்கு அதிபதிகளை தெரிந்து கொள்ளும், 50 பேருக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும், 10 பேருக்கு அதிபதிகளை ஏற்படுத்தும். அவர்கள் தங்களுடைய காரியங்கள், சின்ன சின்ன காரியங்கள், வாழ்க்கையில, குடும்பத்தில, தொழில்கள்ல, நிலங்களில, பாளையங்களில, பிள்ளைகளுக்குள்ளே, பெற்றோர்களுக்குள்ளே, சகோதர சகோதரிகளுக்குள்ளே, அவர்களுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ, மன வருத்தங்கள், மன பாரங்கள், மன வேதனைகள், பிரிவினைகள், கசப்புகள், எதிர்பாராத சூழ்நிலைகள், இவைகளை அவர்களே கொஞ்சம் தீர்க்கட்டும். சின்ன காரியங்களை அவர்கள் தீர்க்கட்டும். பெரிய காரியங்கள் அப்படி ஒன்று இருந்தால் அதை மோசே ஆகிய உம்மிடத்திலே அவர்கள் கொண்டு வரட்டும். அப்பொழுது உம்முடைய பாரங்கள் லகுவா இருக்கும் என்று மோசேனுடைய மாமன் அங்கே மோசேக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த 50 பேர், அந்த 10 பேர், அந்த 100 பேர், அந்த 1000 பேர், இவர்களுக்கு அதிபதிகளாய் ஏற்படுத்துகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு குவாலிபிகேஷனை அங்கு சொல்லுகிறான். மறுபடியும் நாம் இப்பொழுது யாத்ராகமம் 18:1. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசி வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு. இங்கே திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொள்ள சொல்கிறார். இன்றைக்கு பைபிள் ஸ்டடி வந்து திறமையுள்ளவர்கள். இந்த உலகத்துல நமக்கு பலவிதமான திறமைகள் இருக்கிறது. மாம்சீகமாக பார்த்தால் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமைகள். திறமைகள் உள்ளவர்கள் அதை சரியான விதத்துல பயன்படுத்தும் போது அவர்கள் உலகத்திலும் ஜொலிக்கிறார்கள், ஆவிக்குரிய உலகிலும் அவர்கள் ஜொலிக்கிறார். ஒரு சிலருக்கு திறமை உண்டு, அதை வெளிப்படுத்த தெரியாது. ஒரு சிலருக்கு ஒண்ணுமே இல்ல, ஆனா திறமை உள்ளவர்கள் போல் தங்களை காட்டிக் கொள்வார். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருக்கிற நம்மில ஊழியர்கள், விசுவாசிகள் உண்டு. நம்மில எத்தனை பேருக்கு எப்படிப்பட்ட திறமைகள் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான திறமை உண்டு. ஆனா அந்த திறமைய நம்ம வெளியே கொண்டு வரணும். நம்ம அந்த திறமைகளை ஒரு சிலர் மறைச்சு வச்சிடறாங்க. ஒரு சிலருக்கு தனக்குள்ள இருக்கிற திறமை வெளியவே தெரியாது. அவங்க வாழ்க்கையில வேற பகுதியில பயணப்படுகிறதுனால அவர்களுக்கு தங்களுக்குள்ள இருக்கிற திறமை என்னது என்று அவர்களுக்கு தெரியாது. இப்ப நம்முடைய இந்தியாவில் உள்ள படிப்பு எப்படின்னா, நம்ம பிள்ளைகளை ஒன்னொன்னு ஒவ்வொரு தன்மையில படிக்க வைக்கணும். ஆனா வெளிநாடுகளில் உள்ள படிப்பின் முறை வேறு. அந்த பிள்ளைகளுக்கு சின்ன பிராயத்திலேயே எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அதுல என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு போதிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுடைய கல்வி முறைக்கும் நம்முடைய கல்வி முறைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலக பிரகாரமாக பலவிதமான திறமைகள் இருந்தாலும் வேதத்துல பல திறமைகள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார். நாம் அதை இன்றைக்கு படிக்க வேண்டியது அவசியம். முதலாவது, வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை தீர்க்க ஒரு திறமை இருக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க, இல்லாவிட்ட ஊழியத்தில் இருக்கிறவங்க, இல்லாவிட்ட சபையில இருக்கிறவங்க, இல்லாவிட்ட விசுவாசத்தில் இருக்கிறவங்க, இல்லாவிட்ட பிரதிஷ்டையில இருக்கிறவங்க, இல்லாவிட்ட பரிசுத்தத்தில் இருக்கிறவங்க, இல்லாவிட்ட இந்த ஐக்கியத்தில் இருக்கிறவங்க, இந்த பைபிளை தூக்குறவங்களுக்கு சில திறமைகள் இருக்க வேண்டியது அவசியம். அப்பதான் அவங்க சின்ன சின்ன காரியங்களை அவங்களால தீர்க்க முடியும். அவங்க மாமனார் தெளிவா சொல்றாரு, சிறிய காரியங்கள் யாவையும் அவர்களே தீர்க்கட்டும், தாங்களே தீர்க்கட்டும். பெரிய ஒரு பிரச்சனை, முடியாத ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தா நீங்க அதுல தலையிடுங்கன்னு சொல்ற. ஆனா அந்த சிறிய காரியங்களை தீர்க்கிறதுக்கு அதிபதிகள் தேவை. அந்த அதிபதிகளுக்கு குவாலிபிகேஷன் தேவை. மூன்று காரியங்கள், மூன்று திறமைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். ஒன்று, தேவனுக்கு பயந்தவர்கள், அது ஒரு திறமையுள்ள ஜீவியம். இரண்டாவது, உண்மை உள்ளவர்கள், அது ஒரு திறமை. வேதம் எதிர்பார்க்கிற திறமை வேறு. இன்னைக்கு உலகத்தில் உள்ள திறமைன்னு சொன்னா சண்டை போடுறது கூட ஒரு திறமை தான். ஒவ்வொரு இதுலயும் ஸ்கில்ஃபுல் ஆளுங்க இருப்பாங்க. ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவனுக்கு அது என்னது, அவனுடைய திறமை தான். படிப்புல முன்னேறாங்க, அது அவங்களுடைய ஒரு திறமைன்னு சொல்லலாம், டேலண்ட். ஆனா இங்க நம்ம பார்க்கும் பொழுது வேதம் ஒரு ஆவிக்குரிய மனிதனிடத்துல எதிர்பார்க்கிற திறமை என்று சொல்லும் பொழுது, முதலாவது தேவனுக்கு பயந்தவர்களா இருப்பது, அது ஒரு திறமை. இரண்டாவது, உண்மையுள்ளவர்களா இருப்பது ஒரு திறமை. மூணாவது, பொருளாசியை வெறுக்கிறவர்களுமான திறமை உள்ளவர்கள். இந்த திறமை வாழ்க்கையில உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். முதலாவது, தேவனுக்கு பயந்தவர். தேவனுக்கு பயந்தவர்களுக்கு தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தேவனுக்கு பயப்படாதவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்காது. 128 சங்கீதத்தை பார்த்தா தேவனுக்கு பயந்த மனுஷனுடைய லைஃப் ஒரு சின்ன விளக்கம், அழகான விளக்கம், ரத்தன சுருக்கமாக சொல்லியிருக்கு. அதுல புருஷன் எப்படி இருப்பான், மனைவி எப்படி இருப்பா, பிள்ளைகள் எப்படி இருப்பான், அவங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் அவங்களுடைய ஜெனரேஷன் எப்படி இருக்கும், இதெல்லாமே தெளிவா இருக்கு. பிள்ளைகள்,
பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நீ காண்பாய். அடுத்து எருசலேமின் வாழ்வை காண்பாய். சியோனில் இருந்து கத்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். மனைவி எப்படி இருப்பா, பிள்ளைகள் எப்படி இருப்பான், புருஷன் எப்படி இருப்பான். ஒரு குடும்பம் சொன்னா மனைவி புருஷன் தாய் தகப்பன் பிள்ளைகள். அப்ப தேவனுக்கு பயந்த வாழ்க்கை என்கிறது அது ஒரு திறமையுள்ள வாழ்க்கை என்று வேதம் எதிர்பார்க்கிற. தேவனுக்கு பயந்தவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்லுகிறார். தேவனுக்கு பயப்பட பயப்பட கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ரெண்டு விதமான பயம் இருக்கிறது. ஒன்று மனிதனுக்கு பயப்படுகிற பயம், அது கண்ணியை வருவி. ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு கிருபையை சூழ்ந்து கொள்ள வைக்கும். தேவனுக்கு பயப்படுதல் இல்லாவிட்டால் மனிதனுக்கு பயப்படுதல் எப்படிங்கிறத எப்படி விளங்கிக் கொள்ளுகிறார். தேவன் காண்கிறார், தேவன் கேட்கிறார், தேவன் உணர்கிறார், என்னோடு இருக்கிறார், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளதான் நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்கிற ஒரு மனுஷன் அந்த தெய்வ பயத்தோடு இருக்கும்போது அவனுக்குள்ள எந்த இடத்துல அவனை கொண்டு போய் விட்டாலும் பாவம் வராது. அதான் அவனுடைய லைஃப்லேயே ஒரு சீக்ரெட்ல தெய்வீகம், ரகசியமான தெய்வீகம் சொன்னா அவனை எங்க விட்டாலும் எப்ப நீ யாருமே இல்லப்பா அப்படின்னா இல்ல இல்ல யாரு இருக்கா, யாரு இல்ல உண்மை, ஆனா யாரு இருக்கா, தேவன் இருக்கிறார். எபிரேய சிறுவன் எகிப்துல போய் சிக்கிக் கொள்கிறான், பாவம் செய்ய வாய்ப்பு தேடி அவனை பின்னால தொடர்ந்து வருது, பிடிச்சு இழுக்குது. அவன் சொல்றான் நான் என்ன செய்ய முடியாது, அப்படி செய்ய முடியாது, ஏன்னா தேவனுக்கு நான் பயப்படுறேன். அப்ப தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு ஆசீர்வாதமும் உண்டு. ஒரு அது ஒரு திறமை. நம்ம வாலிபர்களுக்கு அந்த திறமை இருக்கா, பாவம் அப்படி தூண்டில் போட்ட உடனே போய் நினைச்சுக்கிறான். சில இடத்துல மீனுக்கு நீங்க தூண்டில் போடுங்க, அப்படி இறைய போட்ட உடனே வந்து நினைச்சுக்கோ கவிடம். ஆனா யோசேப்புக்கு தூண்டில் எத்தனை தூண்டில் போட்டாலும் நினைச்சாது, சிக்கவே மாட்டான், வலையே வீசு பிடிபட மாட்டான், கையை நீட்டி பிடிச்சா கூட அவன் கீழ்படிய மாட்டான். காரணம் அவன் யாரு, தேவனுக்கு பயந்த. தேவனுக்கு பயப்படுகிற பயங்கிறது ஒரு திறமை. பைபிள் சொல்லுகிற ஒரு திறமை அது. பாவம் செய்யாமல் இருப்பது ஒரு திறமை, அது ஒரு கிருபைன்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு பகுதியில் பைபிள் சொல்லுது அது ஒரு திறமை. உங்க பிள்ளைகளுக்கு அந்த திறமை இருக்கா, உங்க பிள்ளைங்க யோசிப்பி போல அந்த திறமை உள்ளவர்களா இருக்கிறாங்களா, நமக்கு என்ன திறமை இருக்கு யோசிச்சு பாருங்க. தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், தன்னை காக்குறான், பொல்லாங்கனவனை தொடான், அவனை பிசாசு தொடாது, தன்னையும் காத்துக்குவான், அவன் பாவமும் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான், அவன் தான் தேவனுக்கு பிறந்தவன். நீ யோசிச்சு பாருங்க, நமக்கு அந்த திறமை இருக்கா, தேவனுக்கு பயப்படுகிற திறமை இருக்கா, அது பரிசுத்தாவினாலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 11 அதிகாரத்துல 2 வசனத்துல ஆவியானவர் நம்ம தங்கி இருக்கும் போது நமக்கு கிடைக்கும் ஒரு அனுபவம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இந்த நாட்கள்ல நமக்கு இருக்கணும்னா ஆவியானவர் நம்ம மேல இருந்து அந்த திறமையை நமக்கு தரணும். தேவனுக்கு பயந்து இருக்குன்னா நடுங்குவான். யாராவது ஏதாவது சொல்லிட்டா இல்லங்க இல்லங்க, இப்ப யாருமே பாக்கல, இல்ல யார் பாக்குறா, நீதிமான்கள் மேல் தேவனுடைய கண்கள் நோக்கமா இருக்கிறது, பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் உலாவுகிறதுங்கிற ஒரு வெளிப்படுத்தல் இருக்கணும். நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கிறார், நம்முடைய எண்ணங்களை அவர் என்ன செய்கிறாரு உணர்கிறார், நம்முடைய வாஞ்சைகளை அவர் என்ன செய்கிறார் அறிகிறார், நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அவர் நினைச்சிருக்கிறார் அறிந்திருக்கிறார், பாதாளத்துல போய் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் கூட வந்து என்ன செய்கிறாரு கூட நிக்கிறார். அப்படித்தான் பைபிள் சொல்லுது. விடியற் காலத்து செட்டைகளை அடித்து நான் உயர எழும்பினாலும் அங்கேயே அவர் உண்டு. அதனால முதல் திறமை ஒரு விசுவாசிக்கு, இல்லாவிட்டால் ஒரு ஊழியனுக்கு, இல்லாவிட்டால் தங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே தீர்க்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல் திறமைங்கிறது என்னது, தேவனுக்கு பயந்திருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படுறமா, எனக்கு தெரியும், எனக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். என்ன தெரியும், நீ ஆண்டவருக்கு பயப்படாத ஆள்னு யாருக்கு தெரியும், கத்திருக்கும் தெரியும். இரண்டாவது திறமை அங்கே சொல்லி இருக்கிறது உண்மை உள்ளவர்கள். உண்மைங்கிறது ஒரு திறமைன்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா எல்லாராலும் அதை என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது. சமயத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்ம அப்படியே இங்க வாழை காட்டுவோம், அங்க என்ன செய்வோம் தலையை காட்டுவோம். இந்த மரத்துக்கு போன உடனே இந்த பச்சவந்தி வந்து டக்கு டக்கு டக்குன்னு மாறும் தெரியுமா, இலைக்கு போன உடனே என்ன கலருக்கு வந்துடும், பச்சை கலருக்கு வந்துடும், மரத்துக்கு வந்துட்டா உடனே பிரவுன் கலருக்கு வந்துடும், ரொம்ப பழுத்த இலைகளுக்கிட்ட வந்துட்டா என்ன கலர் ஆயிரும், மஞ்சள் கலர் ஆயிரும். இப்படி ஒவ்வொரு டைமென்ஷன்ல நம்ம ஒர்க் பண்றவங்களா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெண்டாவது திறமைங்கிறது உண்மை உள்ளவர்கள். உண்மையை வந்து தேவன் எதிர்பார்க்கிறார், ஏனென்றால் தேவன் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்தவர், நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அப்ப அவர் உண்மையுள்ளவரா இருக்கிற போது நம்ம இடத்துல அவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 10-12 மூன்று விதமான உண்மை. நான் எல்லா பிரசங்களையும் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன், கொஞ்சத்தில் உண்மை. அடுத்த வசனம், அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால், அநீதியான உலக பொருளில் உண்மை. மூன்றாவது, வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களா இராது. பாத்தீங்களா, இங்க மூன்று காரியத்துல இயேசு கிறிஸ்து உண்மையை பத்தி பேசுகிறார். கொஞ்சத்தில் உண்மை, கொஞ்சம் பணமா இருக்கலாம், கொஞ்சம் காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கலாம், கொஞ்சத்துல நீங்க யாரா இருக்கணும்,
உண்மையா இருக்கணும். இரண்டாவது, அநீதியான உலக பொருள்களில், அது உலக காரியம் தான், ஆனா உண்மைன்னு சொல்லும் போது கத்திரி அதுலயும் எதிர்பார்க்கிறாரு. ரைட்டு, உங்க காரியம் இல்ல, இன்னொருத்தன் காரியம், அதுலயும் எதை எதிர்பார்க்கிறாரு, அதுலயும் தெய்வம் எதை எதிர்பார்க்கிறாரு, உண்மை எதிர்பார்க்கிறார். மூன்று காரியத்திலும் ஒரு சிலர் நினைச்சுவாங்க, தங்க காரியத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, மற்றவங்க காரியத்தில் நினைச்ச மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. அப்படி அல்ல, வேறொருடைய காரியத்திலும் நீ என்ன செய்யணும், உண்மையாய் இருக்க வேண்டும். அடுத்து உலக பொருள், நாங்க ரொம்ப பரலோகத்துக்கு போறோம், அதனால உலக காரியம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை தான். அதனால தான் தேவன் சொல்லுகிறாரு, ராயனுக்குரியதை ராயனுக்கும் தேவனுக்குரியதை தேவனுக்கும் நீ செலுத்த வேண்டும். அப்ப ராயனுடைய காரியத்துல நீ உண்மையா இருக்கணும், தேவனுடைய காரியத்துல நீ எப்படி இருக்கணும், உண்மையாக இருக்கணும், உலக பொருள் நீ உண்மையா இருக்கணும். மூணாவது, உனக்கு கொஞ்சம் தான் கொடுப்பாரு, அது செக் பண்றாரு, அதுல நீ உண்மையா இருக்கணும். ஊழியத்தினுடைய, நம்முடைய சபையினுடைய ஆரம்ப காலங்கள் வந்து வறுமையின் காலம், அதான் சொல்லுவாங்க பரிசுத்தவான்கள், அந்நாட்களில கொடுக்காமல் சோதித்தார். இப்ப அப்படி திரும்பிடுச்சு, இப்ப என்ன செய்யறாரா, கொடுத்து சோதிக்கிறார், கான்செப்ட் மாறிடுச்சு. அன்னைக்கு உள்ள நிலவரம் இல்ல, அதுல நிக்க முடியாம தடுமாறினாங்க, ஆனா இன்னைக்கு உள்ள நிலவரம் எல்லாத்தையும் கொடுக்கிறாரு, இதுல எப்படி இருக்கான். அது போல நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தா கர்த்தர் உங்களுக்கு அநேகத்தை கொடுப்பார், அநேகத்துக்கு அதிகாரியாய் உங்களை மாற்றுவார். ஒன்று. அடுத்தது, தேவனுடைய வீட்டில் உண்மை. எபிரேயர் நிருபம் மூணாம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள், எபிரேயர் 3:2-5. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 5 வசனம், சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அடுத்த வசனம், கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இங்க ரெண்டு விதம், இங்க நான் முதல்ல சொன்னது மூணு விதமான உண்மை, கொஞ்சத்தில் உண்மை, அநீதியான உலக பொருளில் உண்மை, மற்றவனுடைய காரியத்தில் உண்மை. இப்ப இங்க ரெண்டு உண்மை இருக்கு, ஒன்று தேவனுடைய வீட்டுல பணிவிடைக்காரனாய் உண்மை, ரெண்டாவது குமாரனாய் உண்மை. மோசேனுடைய லைஃப்ல பணிவிடைக்காரனாக அவன் உண்மையுள்ளவனாய் இருக்கு, ஏன்னா அவன் வந்து ஓனர் கிடையாது, அவன் வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் தான், ஒரு வேலைக்காரன் தான், அதனாலதான் அவனை தாசன் சொல்லிறாரு, வேலைக்காரன் சொல்ற. ஆனா ஏ கிறிஸ்துவோ அதற்கு மேற்பட்டவராக எப்படி இருந்தாரு, குமாரனாய் உண்மையுள்ளவனாய் இருக்கு. நம்ம இந்த வீட்டுல நாம் குமாரர்கள், குமாரர்கள் நம்ம தான் பொறுப்புள்ளவர்கள், நம்மை நம்பி தான் கர்த்தர் இந்த பைபிளை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்தை எங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு, உத்தமர்கள் என்று எண்ணி இந்த ஊழியத்தை எங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். அதாவது உண்மையா இருப்போங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, பிள்ளைய படிக்க வைக்கிறீங்க பாஸ் ஆயிரும், எப்படியாவது வேலை கிடைச்சிரும், எப்படியாவது நல்ல ஒரு லைஃப் செட்டில் பண்ணிரும் அப்படிங்கறதுதான் நம்முடைய என்னது, எதிர்பார்ப்பு. அதே போல என்னையும் உங்களையும் தேவன் விசுவாசிக்கிறார், இவனுக்கு இந்த பாவத்தை மன்னிச்சா அதுல இருந்து விடுதலை கிடைச்சிடும், இதுக்கு பிறகு இப்படிப்பட்ட தப்பு செய்ய மாட்டான், அவங்களை ஆசீர்வதிப்போம், அவன் உண்மையா இருப்பான், அவனை கனப்படுத்துவோம், அவன் இன்னும் சாட்சியா இருப்பான், அவன் இன்னும் மேன்மைப்படுத்துவோம், அவன் புறஜாதிகளுக்கு ஒளியா இருப்பான், இப்படிலாம் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். யோபு விஷயத்துல அப்படித்தான், பிசாசு வந்து கேட்ட உடனே அவர் சொன்னாரு, அவனை சோதிச்சுப்பாரு, அவன் ஜெயிப்பான், அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்ப நம்ம எத்தனை பேர் உடைச்சிட்டோம் தெரியல, அவருடைய எதிர்பார்ப்பை நாம துக்கப்படுத்திட்டோம்னு எனக்கு தெரியல. அதனால உண்மை உள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வீட்டுல நாம் குமாரர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும். அடுத்து தாவீது வந்து சவுலுடைய வீட்டுல உண்மையா இருந்தாராம். சவுலுடைய வீட்டுல ஒருத்தன் உண்மையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். 1 Samuel 22:14. அகிமலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமா இருக்கிற உண்மையுள்ளவன் யார்? சவுலுடைய வீட்டுல ஒருத்தன் உண்மையா இருக்க முடியுமா? அவன் திடீர்னு ஈட்டிக்கு அடிச்சிருவான், வீசிடுவான். சவுல் வந்து ஷார்ட் டெம்பரான ஆளு. சவுலுடைய வீட்டுல தாவீது எப்படி இருந்தா? ரொம்ப உண்மையாக இருக்கு. இவ்வளவுக்கும் அவனுக்கு அந்த வீட்டுல உரிமை இருக்கு, மருமகன்கிற என்ன இருக்கு, உரிமை இருக்கு. ஆனாலும் அந்த காரியத்துல இருந்தாலும் அவன் அங்கேயுமே உண்மையதான் இருந்தான். உங்களுடைய சொந்த குடும்பத்துல நீங்க உண்மையா இருக்கணும், புருஷன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு வாழ்க்கையின் தத்துவம். இன்னைக்கு உண்மை பைபிள் சொல்லி தேசத்தில் உண்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் அற்று போகிறார்கள், குறைந்து போகிறார்கள். வாசிங்க தெரியுமா அந்த வசனம், தேசத்தில் உண்மை உள்ளவர்கள் குறைந்து இருக்கிறார்கள். அந்த லெவலுக்கு இப்போ உண்மையுள்ள ஜீவியங்கிறது ரொம்ப குறைவு. நம்முடைய இந்த கடைசி காலத்துல நாம் இப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்ப்பது மிகவும் குறைவு. வாசியங்கள் சங்கீதம் 12:1. கர்த்தாவே பக்தி உள்ளவன் அற்று போகிறான், உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார்கள். ரொம்ப குறைஞ்சிருச்சு உண்மை உள்ளவர்கள். இப்ப நம்ம சபையில நீங்க எடுத்துக்காங்களேன், உண்மை உள்ளவர்கள் நம்ம சொல்லுவோம், ஆனா தேவன் எதிர்பார்க்கிற உண்மை நம்மகிட்ட திராச கொண்டு வந்து நிப்பாட்டினார்னா ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் நம்ம அநேகருக்கு உண்மை இல்ல, பேச்சுல உண்மை இல்ல, பணத்துல உண்மை இல்ல, வேலைகளில் உண்மை இல்ல, ஊழியங்களில உண்மை இல்ல, இப்படி பலவிதமான உண்மை குறைவுகள் உண்டு. மூன்றாவது திறமையை பத்தி அவர் சொல்லுகிறாரு,
பொருளாசையை வெறுக்கிற திறமை உள்ளவர்கள். நமக்கு நம்ம நினைப்போம் திறமைன்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குன்னு சொல்றோம், உங்களுக்கு இருக்கும் பான் கிஃப்ட், சண்டை போடுறது கூட பான் கிஃப்ட் தான். ஒரு சில பாட்டு நல்லா பாடுவாங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது வந்து பிறப்புல வந்தது பான் கிஃப்ட். ஒரு சிலர் அழகா டீச் பண்ணுவாங்க, அது அவங்களுடைய பான் கிஃப்ட் அப்படி சொல்லலாம். ஒரு சிலருக்கு கத்தர் கிருப தர்றாரு, அது ஒரு இறக்கம், அது ஒரு கிஃப்ட். ஆனா பொருளாசையை வெறுப்பது ஒரு திறமைன்னு பைபிள் சொல்லுது. நமக்கு பலவிதமான திறமைகள் சொல்லி நான் இப்ப வரிசையா சொல்லிக்கிட்டே வரேன். ஆனா பொருளாசியை வெறுக்கிற ஒரு திறமை இருக்கா? பார்த்த உடனே வட்டிக்கு வாங்கிடலாமா, யார்ட்டையா கைமாத்து வாங்கியாவது வாங்கிடலாமா, அது இன்னொரு ஆள் வாங்குறதுக்குள்ள நம்ம வாங்கிடலாமா? ஆனா அது நம்ம ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம். பொருளாசைங்கிறது அது ஒரு விக்கிரகம். எபேசியர் 5:3 நீங்க படிச்சிருக்கலாம். 5:3-5 விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாரனாகிய பொருளாசைக்காரனாவது. அதாவது ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியக்காரனோ ஒரு பொருள் மேல ஆசை வச்சுட்டான்னா அவன் வந்து பொருள் மேல ஆசை வைக்கல, அது ஒரு அவனுக்கு அந்த பொருள் அவனுக்கு ஏதாவது மாறிடுச்சு, ஒரு விக்கிரகமாக மாறிவிட்டதே. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஆளுங்கள்லாம் திடீர்னு ட்ரெஸ் மேல ஆசை வந்துருது, பொருள் மேல ஆசை வந்துருது, ஏதாவது ஒண்ணு மேல ஒண்ணு மேல அவங்களுக்கு ஆசை வந்துருது. அந்த ஆசை வந்து அதை வெறுக்கிறதுக்கு பேர் தான் பைபிள் என்ன சொல்லுது, திறமை. பொருளாசையை நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? நமக்கு இன்னும் பட்ஜெட் வந்துகிட்டே தானே இருக்கு, நமக்கு அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும், இது வேணும், வாங்கி 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 வைப்போம். அதுல 24 hours நமக்கு யூஸ் ஆகுறது நம்ம வாங்குறதுல தப்புன்னு சான் சொல்லல. வருஷத்துல ஒரு தரம் யூஸ் பண்றத வாங்கி வச்சு பூஜை போட்டுட்டு என்ன செய்ய வேண்டிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், சாம்பிளுக்கு சொல்றேன். கல்யாணத்துக்கு சிபிஎம் விசுவாசி கோட் ஷூட் வாங்குறான். சும்மா நான் ஒரு எல்லாம் சிபிஎம் விசுவாசிகள் சொல்றேன், எதுக்கு? அன்னைக்கு ஒரு நாள் தான் போடுறான், அதுக்கு பிறகு என்னைக்கு போடுறான்? அதுக்கு பிறகு நாசரத்துல போட்டு போனா எல்லாரும் கள்ளத்து கேறி விட்டான். ரோட்ல போட்டு போனா ஏய் என்ன புதுசா ஒரு ஆள் இங்க நான் ரோட்ல வந்திருக்கான்னு நினைப்பான். அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஸ்டேஜுக்காக எனக்கு அதை வாங்கித்தா, 10,000 ரூபாய்க்கு வாங்கித்தா, 18,000 ரூபாய்க்கு வாங்கித்தான்னு வாங்கிட்டு, அதுக்கு பிறகு அது ஒரு ஹேங்கர், அதுக்குன்னு ஒரு புது ஹேங்கர் இருக்கு, அதை வாங்கி போட்டு மாட்டி விட்டா அவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஏதாவது ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ல நீ மாப்பிளைக்கு தோழனா இருந்தா இந்த கோட் ஷூட்டை போட்டு எங்க போய் நிக்கலாம்? சொல்றது உண்மையா பொய்யா? கரெக்ட் தானா? இதுக்கு எதுக்கு போட்டு பொண்ணு விட்டுக்காரன எனக்கு கோட் ஷூட் வாங்கித்தான்னு சொல்லி சண்டையை போட்டு அது 8,000 ரூபாய்க்கு 15,000 ரூபாய்க்கு வாங்கி அந்த ஒரு நாள் கூத்துக்கு மீச வச்ச கத்தியில தேவையில்லைங்கிற. அதனாலதான் முந்திலாம் ஸ்டுடியோவுக்கு போனா அவனே ஒரு 1,000 பேர் போட்டிருந்த ஒரு கோட் வச்சிருப்பான், ஷூட் வச்சிருப்பான், அங்க போய் கல்யாணம் கட்டிட்டு போய் நின்றுவாங்க, போட்டு ஆசைக்கு எடுத்துட்டு வெளியே வந்துருவாங்க, ஏன்னா அது 100 ரூபாயில முடிஞ்சு போயிடும். இதெல்லாம் வேஸ்ட், அவசியமே கிடையாது. நம்ம ஆளுங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு இந்த உலகத்துல இந்த இதுக்கு இதுக்கு போய் நீங்க ஒரு 15,000 ரூபாய் செலவழிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தகுதியான வஸ்திரம்னு பைபிள் சொல்லுது, அது போதுமானது. அன்னைக்கு ஒரு நாளுக்காக பட்டு வாங்கி ஒடுக்கிட்டு அதுக்கு பிறகு கோயிலுக்கு நீ போட்டு வர மாட்டேன், அது சத்தியமா நீ போட மாட்டேன், கோயிலுக்கு பட்டு சரியா கட்ட மாட்டேன், எதுக்கு? எங்கேயாவது நம்ம வந்து வர 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 ஒரு எளிமை வரணும். நான் சொல்றத நீங்க அக்செப்ட் பண்ணா நீங்க பாக்கியவான்கள். எளிமையின் கோலத்தை நம்ம எடுத்துக்கிட்டே வரணும். எவ்வளவு நமக்கு வந்து நம்மகிட்ட இருந்து அவாய்ட் பண்ணணுமோ அவ்வளவு காரியத்துல சிம்பிளா நீங்க மாறிக்கிட்டே வரணும். இது நான் சொல்லி வர்றதில்ல, கிறிஸ்துவின் அன்புல நிறைய 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 இது தானா வரணும். இது வந்து பிரசங்கம் இல்ல, ஆவியானவர் உனக்குள்ள என்ன செய்யணும் போதி. வேஸ்ட், பொருளாசை. ஒரு சிலர் எல்லாம் பாருங்க, இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கி வச்சிருப்பாங்க, மேல அடிக்க வச்சிருப்பாங்க லாப்ட்ல, பிள்ளைக்கு 3 வயசு, ஆனா பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு எப்பயுமே வாங்கி வச்சிருக்காங்க 3 வயசுலயே, அது அவளுக்கு. அது இன்னும் ஒரு 17 வருஷத்துல அது அப்படியே ஒண்ணும் இல்லாம ஜாம் ஆகி போயிடும். தேவையில்லை. கத்தர் அந்த பிள்ளையை குறித்து ஒரு பெரிய அனாதி நோக்கம் வச்சிருப்பார், கொண்டு போவார், செயல்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம வந்து விசுவாச சந்ததிகள், பொருளாசையை வெறுக்கணும், அது ஒரு திறமை. அந்த திறமைக்காக நீங்க இப்ப ஜெபிக்க போறீங்க. அடுத்ததாக 78 சங்கீதம் 72 வசனம் 78 சங்கீதம் 72 வசனம் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். தாவீதை குறித்து சங்கீதக்காரன் அவனை குறித்து பேசுகிறான். ஆசாப் எழுதுகிற ஒரு சங்கீத, தாவீதை பத்தி ஆசாப் சொல்ற சங்கீதம் என்னன்னா, தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஜனத்தை நடத்துவதுங்கிறது ஒரு திறமை. என்ன சொல்ல, நீங்க எல்லாரும் விசுவாசிகளா இருக்கிற அப்படின்னால குடும்பத்தை நடத்துவதுங்கிறது ஒரு திறமை. அந்த திறமை இல்லைன்னு சொல்லுங்க, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் குடும்ப வாழ்க்கை அவனுக்கு என்ன இருக்காது, இளைப்பாறுதலா இருக்கவே இருக்காது. அவனுக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், சொத்து சுகங்கள் இருக்கலாம், படிப்பு பெரிய ஸ்காலர்லாம் படிச்சு வச்சிருப்பாரு, பிலாசபிலாம் PhDலாம் வாங்கி வச்சிருக்கலாம். ஆனா குடும்பத்தை நடத்துகிற கைகளின் திறமையினால தன் மனைவி பிள்ளைகளை புருஷனை நடத்தக்கூடிய அந்த திறமை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் எங்க நிற்கும்? நடுவீதியில வந்துடும். ஒரே பிரச்சனைகள் தான். அவன் அந்த காரியத்துக்கு திறமை வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருதயத்துல உண்மையின்படி நடந்தான். அதுதான் பைபிள் சொல்லுது, தன்னுடைய இருதயத்தின் உண்மையின்படி அவர்களை மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை என்ன செய்தான், நடத்தினான். நான் சொல்றது
ஒருத்தன் கூட தலையை தூக்க முடியாது. கலகம் கலகம்னா கொன்றுவான். அவனுடைய திறமை அழகாக டீல் பண்ணிட்டே போ. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவ சித்தம் செய்தவன். அவனுடைய லைஃப்ல கர்த்தர் வேகம் சொல்லுகிறது, தன் திறமையினால் அவர்களை நடத்தினான். நமக்கு அந்த திறமை இருக்கா? சம்பாதிக்கிற திறமை இருக்கலாங்க, வேலை செய்யறதுக்கு நல்ல திறமை இருக்கலாம். சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு வந்து கொட்டிட்டு வீட்டுல சண்டையை போட்டுட்டு குடும்பம் பிரிஞ்சுன்னா அர்த்தமே இல்லையே. குடும்பத்தை நடத்த ஒரு திறமை இருக்கு, ஜனங்களை நடத்த ஒரு திறமை இருக்கு, சபையை நடத்த ஒரு திறமை இருக்கு, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூடுகிற ஒரு அசம்பிளியை நடத்துறதுக்கு ஒரு திறமை இருக்கு. அந்த திறமை இல்லைன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஜனங்களை நடத்துறதுங்கிறது பாஸ்டர் ஜோயல் அவர்கள் சொல்வார்கள், மேன் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் இல்ல. சர்ச்சை நடத்துறது என்னது? மேன் மேனேஜ்மெண்ட். ஒரு மனிதனை எப்படி டீல் பண்ணும்? இப்ப நீங்க பாருங்க, 20 வருஷம் கல்யாணம் ஆகி அதுக்கு பிறகு சண்டையா போட்டுக்கிறாங்க. நாங்க கேட்கற ஒரே கேள்வி என்ன தெரியுமா? 20 வருஷம் நீ இன்னும் புருஷனை ஸ்டடி பண்ணலையா? 20 வருஷம் நீ மனைவியை இன்னும் ஸ்டடி பண்ணலையா? ஒரே மாசம் தான் என்ன செஞ்சிடணும்? ஸ்டடி பண்ணிடணும், அவ்வளவுதான். ரைட், இவருக்கு இது பிடிக்கும், இவளுக்கு இது பிடிக்காது. இப்படி பேசினா ஒத்து வர மாட்டா, இப்படி பேசினா ஒத்து வருவா, இது கொடுத்தா சாப்பிடுவாங்க, இப்படி இருந்தா வாழ்க்கை சந்தோஷமா போகுது. அதை அழகாக பண்ணிக்கிட்டே அப்படி நீங்க டீல் பண்ணி ஒரு மாசத்துல கத்துக்கிட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் சண்டையும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, வாக்குவாதம் கிடையாது, ஒரு குழப்பம் இருக்காது, அது வாடு போயிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க இப்ப ரெண்டு வண்டி எதிர வருது, ஒரு டிரைவர் கொஞ்சம் ஒதுங்கிட்டாருன்னா இன்னொரு டிரைவர் லேசா ஒதுங்கிட்டாருன்னா என்ன செய்யும்? ஆக்சிடென்டே ஆகுறது இல்ல. அவன் என்ன வர்றது நேரம் போயிடுச்சா, ரெண்டு பேரும் சாவணும். இன்னைக்கு அநேக இடங்கள்ல இப்படிதான் நடக்கும். பைபிள் சொல்லுகிறது, தன் கைகளின் திறமையினால் லட்சக்கணக்கான ஜனங்களை அவன் நடத்தினான். அது ஒரு திறமை. அந்த ஜனங்களுடைய நிலவரங்களை புரிஞ்சுக்குவான், அழகாக புரிஞ்சுக்குவான். அவங்க எதுக்கு வராங்க, அவங்க பிரச்சனை என்ன, அவங்க வேதனை என்ன, அவங்களுடைய துக்கம் என்ன, அவங்களுடைய சஞ்சலம் என்ன, அதை அவன் புரிஞ்சுக்கணும். அதை அழகாக புரிஞ்சுக்குவான். யார் யார் வந்தாலும் சரி, பெலிஸ்தர்கள் இது யூதா கோத்திரத்தில் வந்தா அவங்களோட பேசுவான், செபுலோன் வந்தா அவங்களோட பேசுவான், நப்தலி வந்தா அவங்களோடையும் பேசுவான். எல்லாத்தையும் பேசி 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 அவன் லைவ் அவனுடைய ஆட்சி காலம் முழுசும் அமைதியா போய்கிட்டே இருந்து, காரணம் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். ஆண்டவர் நம்மை நடத்துகிறாரே, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி. எப்படி நடத்துகிறாரு? புல்லுள்ள இடங்களில் அடுத்து அமர்ந்த தண்ணீரண்டே என்னை நடத்துகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் நடத்துறாரு, அவருக்கு திறமை உள்ள தேவன், நமக்கு அந்த திறமை தர்றாரு. ஆனா நம்ம அந்த திறமைய சரியான விதத்துல யூஸ் பண்ண வேண்டியது அவசியம். அந்த திறமையில தான் அவன் அழகா போனான். அந்த திறமை அவனுக்கு இருந்ததுனால அவனுக்கு பிரச்சனைகள் எல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு சிங்கம் வரும், அதெல்லாம் ஈஸியா தட்டிட்டு போயிடுவான். கோலியாத்து வருவான், ஒரே அடியில் அடிச்சிருவான். கரடி வரும், அடிச்சிருவான். பெரிசர்கள் வருவான், அரணிப்பான இடத்துக்கு போயிடுவான். அப்படி போய் 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 போய்னா அழகாக திறமையில நடத்தும். நமக்கு அந்த திறமை இருக்கா? ஜனங்களை நடத்தக்கூடிய திறமை. ஒரு சிலருக்கு அந்த கிஃப்ட் இருக்கு. அவங்க குடும்பங்கள்ல பிரச்சனையே கிடையாது, வாக்குவாதங்கள் வராது. நான் ஒரு ட்ரெயின்ல வந்தேன் அன்னைக்கு, என் பக்கத்துல ஒரு பிராமின் ஃபேமிலி, ரெண்டு பேரும் டாக்டர்ஸ் நினைக்கிறேன். அந்த அம்மா இடக்க முடக்க பேசு, அந்த அம்மா அது கொஞ்சம் வயசானதான், இவரும் வயசானவர் தான். அது எதையோ ஒரு கதையை பேசுது, ஒரு அப்படியே தலையில அடிச்சுக்கிறாரு. என் பக்கத்துல உட்காந்துருக்காரு, அடிச்சுக்கிட்டு விட்டுரு 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 விட்டுரு, உனக்கு புரியல புரியலை புரியலை, எனக்கு கேட்காத மாதிரி பேசணும்னு பாக்குறாரு. நான் தான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். ஐயோம்பாரு, அப்படியே கண்ணை மூடிக்குவாரு இருக்கி. அந்த அம்மா ஒரு 10 நிமிஷம் அமைதியா இருக்கும், திருப்பி அந்த ஆவி ஸ்டார்ட் ஆயிடும். இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதாவது நல்ல மேட்டர் பேசினா அவர் நல்லா பதில் பேசுறாரு, நல்லா பேசுறாரு. அது அப்படி இல்லை, இது இப்படி இல்லை, அவன் பிள்ளையா, ஏதாவது குடும்பத்தை பத்தி விசாரிச்சா, ஏதாவது ஒண்ணு ஷார்ட்டா திருப்பிடுச்சுன்னா உடனே அவரு அவர் சொல்றாரு, அந்த மனுஷன் பாவம் கட்டிக்கிட்டாரு, என்ன பண்றது, எத்தனையோ வருஷம் ஆச்சு வாழ்ந்து. ஆனா இப்போ அவர் சொல்றாரு, இல்ல அது இதுன்னு, அது அது ஒரு முயல் மூணு காலில் தான், முயலுக்கு மூணு கால் சொல்ற பாட்டி போல் இருக்கு பாவம் அந்த ஐயரம்மா. அது திருப்பி ஸ்டார்ட் பண்ணோடனே இவரு பிள்ளையாருக்கு முன்னால தலையில கொட்டுற மாதிரி தன்னையே கொட்டிக்கிறான் பாவம் ட்ரெயின்லயே. இப்படி ஆளுங்கிட்ட மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? சிம்சன் இப்படி ஒரு பெண்ட்ட மாட்டிக்கிட்டு கடைசியில செத்து போயிடலான்னு வந்தான். அவள் அவனை அலட்டி கொண்டே இருந்தபடினால் அவன் சாகத்தக்கதாக என்ன செஞ்சான்? வசனம் அடைந்தான். அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக கூடாது. நமக்கு ஒரு கிருபை இருக்கு, ஆண்டவர் ஒரு திறமை கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு இருந்த திறமையை நீங்க கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அவன் தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அடுத்ததாக ஆதியாகமம் 47:6. எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசே நாட்டிலே குடியிருக்கலாம், அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் உண்டென்று உனக்கு தெரிந்திருந்தால் அவர்களை என் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். திறமை உள்ளவர்கள் யாக்கோபின் சந்ததியில இருந்தா விசாரிக்க தலைவராக அவர்களை வைக்கலாம். விசாரிக்க கூடிய ஒரு திறமை இருக்கு. மனுஷனையும் விசாரிக்கலாம், மிருகத்தையும் விசாரிக்கலாம், யாரையும் நீங்க விசாரிக்கலாம். விசாரிக்கிறது ஒரு திறமை. ஒரு சிலர் வருவாங்க, பேசாம இருப்பாங்க, சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டான், குடிச்சியான்னு கேட்க மாட்டான். நீ என்ன, ஏன்னா கேட்டா பிரச்சனை வரும்னு கேட்கவே மாட்டாங்க. ஒரு சிலருக்கு கேட்கற பழக்கமே கிடையாது. நமக்கு அந்த விசாரிக்கிறது ஒரு திறமை. உங்களுக்கு அந்த திறமை இருக்கா? விசாரிக்கிறதுனா சண்டை போட்டதை விசாரிக்கிறது. உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு?
ஆமா அவரை பத்தி ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டீங்கன்னா அந்த வீடு பத்தி எரிஞ்சுக்கும் நைட் ஆன் நைட்டா. அந்த திறமை அல்ல. உங்க பிள்ளைய அங்க பார்த்தேன், உங்க புருஷன் அங்க பார்த்தேன், உங்க மனைவி அங்க பார்த்தேன், அவங்க எப்படி இப்ப எப்படி இருக்காரு, முந்தி எப்படி இருந்தாரு, இப்படி இந்த திறமை, இந்த விசாரிப்பு எல்லாம் இது பொல்லாத ஆவியினுடைய திறமை. அந்த திறமையை சொல்லல, விசாரிக்கும் திறமை. தீமோத்தேயுவில் சொல்லி இருக்கிறது, ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை விசாரியாமல் போனால் அவன் அவிசுவாசியிலும் கெட்டவன். ஒன்னு தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். பாத்தீங்களா எவ்வளவு தெளிவா சொல்லி இருக்கு பாத்தீங்களா. முதலாவது சொந்த ஜனங்களை விசாரி, சபை ஜனங்களை விசாரிங்க. விசாரிக்கிறதுன்னு சொன்னா இந்த பழைய ரகசியமான தவறான இல்லாவிட்ட வேற எதையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு விசாரிக்கிறதா. எப்படி இருக்கீங்க, வியாதியா இருந்தீங்களா, சோமாயிட்டீங்களா, நான் உங்களுக்காக ஜெபிச்சேன், பா ரொம்ப நாள் நீங்க வரலையே, ஏன் வரல, ஐயோ உங்களை பத்தி எனக்கு தெரியாது இல்லைன்னு நான் வந்து பாத்துருப்பேன். இப்படி நம்ம ஒவ்வொருத்தர் ஒருத்தரும் என்ன செய்யணும், விசாரிக்கணும். விசாரிக்கிறீங்களா, ஆமென் அப்படின்னு உடனே பைபிள தூக்கிட்டு சும்மா அந்த ரோபோ மாதிரி சொரன்னு போய் வண்டி எடுத்து போயிட்டே இருக்கும், அப்படி இருக்க கூடாது. அப்படி இல்லைன்னா அந்த தனியான ஒரு குரூப் இருக்கும், அந்த குரூப்ல போய் நின்றுட்டு எப்படி இருக்கீங்க. இங்க ஒரு புது விசுவாசி வருவான், அவன் பாப்பான் யாராவது ஒருத்தன் வந்து தோத்திரம்பானா கேப்பானா. ஒரு இடத்துல ஒரு சகோதரர் ஒரு சபைக்கு போய்கிட்டே இருந்தாரு, அது பிறகு அவர் அந்த சபையை விட்டுட்டாரு. விட்ட பிறகு ஒருத்தன் போய் கேட்டான், அவட்ட நீங்க வந்துட்டு இருந்தீங்களே, ஏன் நீங்கள் வரவே இல்லை. அவன் சொன்னா நான் 8 மாசம் வந்தேன், ஒரு ஊழியக்காரன் என்னை பாக்கல, ஒரு விசுவாசி யாரு நீ என்னை கேட்கறதுக்கு நாதி இல்லை, இவ்வளவு பெரிய கூட்டம் 800 பேர் கூடுறீங்க சென்னையில. அவன் சொல்றான் 800-900 பேர் கூடுறீங்க, ஆவியில நிரம்புறீங்க, ஃபுல் ஸ்விங்ல போறீங்க, பிரசங்கம் அடிச்சு கொளுத்துறாங்க. முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு விசுவாசி 8 மாசம் வந்தேன், ஒருத்தனாவது நீங்க யாரு பிரதர், எப்படி இருக்கீங்க, எதுக்கு வர்றீங்க, பாஸ்டர் பாத்தீங்க, ஒருத்தனாவது என்னை விசாரிக்கலையே. இப்படிதான் சபைகள் இருக்கு. ஒரு சிலர் எல்லாம் மனைவியை விசாரிக்கிறதே இல்ல, சுகம் இல்லையா, அவ எப்பவும் இப்படிதான் சொல்லுவா, கடை விடு அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஏய் புருஷனை பத்தி அந்த ஆள் கிடக்குறாரு, அவர் என்ன விஷயம், இப்படி சொன்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசிங்க. பிள்ளைகளை எங்க போனான்னு கேக்குறது இல்ல, வந்தையா விசாரிக்கிறது இல்ல, நீ போன காரியம் சக்சஸா விசாரிக்கிறது இல்ல. தவறு, விசாரிக்கணும். ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை, தன் வீட்டாரை, விசேஷமாக தன் வீட்டாரை விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவன். அவன் சொல்றான் ஆடு மாடுகளை விசாரின்னு சொல்றான். பார்வன் சொல்றான் ஆடு மாடுகளை விசாரிக்கிறதுக்கு ஒரு தலைவனை வை, எவ்வளவு ஆடு செத்து போச்சு, எவ்வளவு குட்டி போட்டுச்சு, எவ்வளவு நசல் கொண்டு போச்சு, எந்த எதுக்காக என்ன காரணம்னு விசாரிங்கிறான். மனுஷனை விசாரிக்கிறதுக்கு இங்க ஆள் இல்லையே, யோசிச்சு பாருங்க. 5:17 பார்த்தா, நன்றாய் விசாரணை செய்கிறவர்கள் ரெட்டிப்பான பாத்திரராய் கனத்துக்குரியவர்களாய் என்ன வேண்டும். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை ரெட்டிப்பான கனத்திற்கு பாத்திரனாக என்ன வேண்டும். இதுல இருந்து விசாரிக்கிற திறமையை வாங்குங்க. எப்படி இருக்கீங்க, சுகமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, வாங்க உட்காருங்க. ஏன் இன்னைக்கு டல்லா இருக்கீங்க, என்ன விஷயம், ஏன் காலேஜ்ல என்ன பிரச்சனை, வீட்டுல என்ன பிரச்சனை, ஜெபம் பண்ணலாம், நீ அது எப்படி செஞ்சிருக்க கூடாது, நீ இப்படி டீல் பண்ணிருக்கணும், ஏன் இதுக்கு ஏன் துக்கப்படுற, இப்படி நம்ம ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யணும். அதுக்குதான் நம்மளை கத்தர் ஒரு குடும்பமா வச்சிருக்கிறார். உலகத்துல நம்முடைய எல்லாம் நம்ம சபையில கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா முடிஞ்ச உடனே வியாதியாம அவங்க ஏன் கோட்டத்துக்கு வரல, ஐயோ வியாதியா, நான் உடனே போகணும். மத்தேயு 25:43. அந்நியனா இருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை, வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை, வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை, என்னை விசாரிக்க வரவில்லை. அன்னப்படி நீங்க எங்க போங்க, எங்க போங்க, பிசாசுக்கும் அவன் தூதனுக்கும் ஆயத்தப்பட்ட இடத்த எரிநரகத்துக்கு போங்கன்னு சொல்றாரு. விசாரிக்கிற தன்மை நமக்கு தேவை. பந்தே நம்ம தமிழ்நாட்டுல முந்தி பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப அதெல்லாம் கிடையாது. யாரு வந்தாலும் உடனே என்ன செய்வாங்க, தண்ணியை கொண்டு போய் கொடுப்பாங்க, விசாரிப்பாங்க. வந்த உடனே விசாரிச்சிருவாங்க சொந்தக்காரங்கன்னா எல்லாரையும், ஏன்னா யாரையாவது கேட்காம விட்டுட்டாங்களான்னு அது ஒரு பிரச்சனை வந்துட்டு எல்லாரையும் கேட்டுருவாங்க, வந்தது போனது எல்லாத்தையும். இப்ப நம்ம அப்படி கேக்குறோமா, அங்க என்ன எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, இவங்களே சொல்லுவாங்க அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறை. தவறு. இன்னைக்கு சபையை விசாரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல, ஊழியர்களை விசாரிக்க இல்ல ஆள் இல்ல, ஜனங்களை விசாரிக்க ஆள் இல்ல, விசாரிக்கும் திறமை உள்ளவர்கள் இல்ல. இன்னைக்கு அதனாலதான் விசாரிப்பற்ற சீயோனாக மாறிவிட்டது. அதனாலதான் ஒரு மனுஷன் சொல்றான், 142:4 சொல்றான், என் ஆத்மாவை விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லையா ஆண்டவரே. வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லை, என் ஆத்மாவை விசாரிக்கிறதுக்கு விசாரிக்க ஆள் இல்ல. உண்மையான பிரச்சனையை விசாரிச்சு நம்மளால அதுக்கு பரிகாரம் உண்டு பண்ண முடியாவிட்டாலும் அவன் பட்சமாய் விசாரித்தாலே அவன் இருதயத்தில் உள்ள பாதிப்பான என்ன செஞ்சிடும், வியாதிப்பட்டா உடனே நீங்க போய் பார்க்கணும். உடனே நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துடக்கூடாது, இந்த பாவம் செஞ்சா அதனால இது வந்துச்சு சாவட்டும் சொல்லக்கூடாது. இல்ல அவன் போய்கிட்டு நீ போய் பாவத்தை அறிக்கைன்னு அவனுக்கு பிரசங்கம் பண்ணக்கூடாது. அவன் எப்படிப்பட்ட துன்மார்க்கனா இருந்தாலும் இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்கு சுகம் கிடைக்கும், நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இதுதான் சொல்லணும். அதே மாதிரி எந்த துக்க வீட்டுக்கு போனாலும் நீங்க அவங்களை விசாரிக்கணும், அவங்க துக்கத்துல என்ன செய்யணும், நீங்க
கலந்துக்கணும். விருந்து வீட்டுக்கு போவது பார்க்கலாம், துக்க வீட்டுக்கு போவது. நம்ம ஆளுங்க பாருங்க, இப்ப யாராவது சேர்த்துட்டா, யாராவது புருஷன் போவாரு இல்ல மனைவி போய் தலையை காட்டுவாங்க, அது அடக்கிறதுக்கு போக மாட்டாங்க, வந்துட்டோங்கிறதுக்கு அப்படி காட்டு அப்படி எந்திரிச்சு வண்டி எடுத்து ஓடிய போயிடுவாங்க. அதே இது கல்யாணம் விடுனா வருங்க, தான் வீட்டுல இருக்கிற ஏழு பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு திரும்ப பக்கத்து வீட்டுல நீயும் வரையா, அந்த கல்யாணம் நல்லா இருக்கும், சாப்பாடு நல்லா இருக்கும், அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இவன் போவான். ஏன்னா கல்யாண வீட்டுல குடும்ப சகிதம்னு எழுதிட்டான்ல வருகை தரணும்னு. அப்படி அல்ல, விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கலாம், எங்கதான் போனோம், துக்க வீட்டுக்கு போகணும். அங்க சாட்சி கிடைக்கும், ஒரு மனுஷனுடைய லைஃப் அங்க ரீட் பண்ணுவாங்க, அவனுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில போனான்னு தெரியும், அவன் எப்படி கத்தரை பத்தி கொண்டான்னு தெரியும். இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியணும். நம்முடைய வாழ்க்கையில விசாரிக்கிற ஒரு திறமை வேணும். நம்ம விசாரிக்கிறோமா? ஒருத்தனை கேட்டா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, நாலு, இல்ல 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 அஞ்சு அப்படிங்கிறான். அவனுக்கு தனக்கு எத்தனை பிள்ளைங்கிறது கூட என்ன தெரியல. இப்படி இருந்தா அவன் என்னத்த குடும்பத்தை விசாரிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்க? பிள்ளை என்ன படிக்குது, அவன் பையன் என்ன படிக்கிறான், யார்ட்ட கேக்குறாரு, மனைவிட்ட கேக்குறாரு. அப்ப இவருக்கு இவரு சும்மா சம்பாதிக்கிறாரு, காசை கொடுக்கறாரு, அதுக்கப்புறம் யாரு பாத்துக்கணும், வீடு மேனேஜ்மெண்ட்லாம். ஆனா பிள்ளை என்ன படிக்கிறான், அவன் படிக்கிறான், என்ன படிக்கிறான், எப்படி படிக்கிறான், அவனுடைய ப்ராக்ரஸ் கார்டை நீ பாக்குறியா, இல்ல ஸ்கூல்லயோ காலேஜ்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் என்ன, ஒண்ணு இல்ல. விசாரிப்பற்ற ஒரு வாழ்க்கைக்கு நாம் வரக்கூடாது. அடுத்ததாக ஒன்னு நாளாகமம் ஒன்பதாம் அதிகாரம், நான் கொஞ்சம் திறமைகள் ஒரு ஆறு திறமையை சொல்லுவேன், ஆறோ ஏழோ எட்டோ ஒன்பதோ சொல்றேன், அதை நீங்க ஆண்டவட்டு கேளுங்க, எனக்கும் தேவை, நான் பிரசங்கம் பண்றேன், பட் எனக்கும் கூட இதுல சில திறமைகள் என்னது தேவை. அந்த திறமைகள்லாம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா நம்ம அருமையா கத்தருக்காக ஷைன் பண்ணலாம். ஊழியமும் நல்லா இருக்கும், ஜீவியமும் நல்லா இருக்கும், வீடும் நல்லா இருக்கும், சபையும் நல்லா இருக்கும். அந்த திறமை இல்லாதனாலதான் அங்கங்க போய் முட்டிக்கிறோம். ஒன்னு நாளாகமம் ஒன்பது பதிமூன்று, அவர்கள் சகோதரரும் தங்கள் பிதாக்களின் வம்ச தலைவரான 1760 பேர் தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமையுள்ளவர்களாக இருந்தார்கள். தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு திறமை உள்ளவர்கள், கர்த்தருடைய சேவையை செய்யறதுக்கு ஒரு பணிவிடையின் திறமை தேவை. எல்லாருக்கும் பணிவிடைய செயல்பட முடியாது. பணிவிடையின் ஆவிங்கிறது ஒரு கிப்ட், அது இயேசுக்குள்ள இருந்த ஒரு திறமை. பணிவிடை எவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருக்கட்டும், உங்களுக்கு பணிவிடையின் ஆவி தேவை. அது வீட்லயே நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம், உங்க பிள்ளைகளுக்கே பிராக்டிஸ் பண்ணலாம். நான் ஒரு பெரிய பணக்காரனை சந்திச்சேன், நல்ல வசதி, இப்ப கர்த்தரவனை அவரை நல்ல உயரமான அனுபவத்துல நல்ல வசதியில, நல்ல வசதின்னு சொன்னா எப்படி சொல்றது, சென்னையிலேயே அவங்களுக்கு நூத்து கணக்குல ஏக்கர், மதுரையில இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, ஏக்கர் கணக்குல இருக்குங்க, நல்ல வசதி. இப்ப கூட ஒரு சமீபத்துல கேள்விப்பட்டேன், ஒரு கன்வென்ஷன் ஃபுல்லாவே 1,800,000 ரூபாய்க்கு அவரே ஃபுல்லா பொறுப்படுத்தி நடத்தினார். அந்த அளவு வசதிகள் வாய்ப்பு கத்தருக்காக செய்யக்கூடிய திறமை உள்ள. நான் கூப்பிட்டு நான் பேசினேன், கத்தர் எப்படி உன்னை ஆசீர்வச்சாரு, உனக்கு எத்தனை பிள்ளைங்க, என் பையனை நீங்க பாக்கலையா அப்படின்னாரு. என் பையனை நான் எங்க பார்த்தேன் கூட்டத்துல, அந்த பாய் போட்டு நல்ல பாய் போட்டு பாத்தீங்களா கூட்டத்துல, நீங்க பாத்துருப்பீங்களா, அதான் என் பையன். அவர் பிள்ளைய எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, நம்ம என்ன சொல்லுவோம், அந்த சோப்பு கார்ல வந்தா பாத்தீங்களா, அப்படிதான் பேசுவோம். அவங்க அப்படித்தான் பிள்ளைகளை வளர்க்குறது எனக்கு தெரியும். காலையில ஃபெய்த்தம்ல பசங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில வேலை செய்வாங்க, எல்லா சர்ச்சில் உள்ள அவ்வளவு பசங்களும், நான் இருந்த முந்தி இருந்த சர்ச்சில் ஒரு 15-20 வாலி பசங்க காலையில 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணா மாப் போட ஆரம்பிச்சிருவாங்க. பெருமைக்காக சொல்லல, நான் வெளியே வருவேன், 7 மணிக்கு எனக்கு ஒரு சர்வீஸ், லோக்கல் சர்வீஸ் போகணும், அடுத்த சர்வீஸ்க்கு நான் இங்கே வருவேன். வெளியே புறப்பட்டா வெளியே வர்றேன்னு தெரிஞ்சா போதுங்க, ஒருத்தன் அழகாக வண்டியை தொடச்சி வைப்பான், நம்ம எல்லாம் சொல்லலை, அவங்களா அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கான். ஒருத்தன் செருப்பு கழுவி வச்சிருப்பான். நீங்க அந்த பையனை பாத்தீங்கன்னா அவன் வந்து சாதாரண ஒரு கூலி தொழிலாளிய பையன் கிடையாது. இதுக்காக சொல்றேன், அவனுக்கு காம்ப்ளெக்ஸே 85 கடை இருக்கு, அவங்களுக்கு லட்சக்கணக்கான வருமானம், ஆனா கரெக்டா வெளியே வந்தா செருப்பு கழுத்தி வச்சுட்டு அப்படி ரெடியா வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அப்படித்தான் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் நம்ம, ஏன்னா வாழ்க்கையில அடுத்து அவன் எந்த பாதையில போவான்னு தெரியாது. தேவாலயத்து பணிவிடைக்குத்தக்க என்ன இருக்கு, ஒரே திறமை இருக்கு. நீங்க ஆபீஸ்ல சேர் தூக்கி போடுவீங்க, பியூனா ஒர்க் பண்ணுவீங்க, ஆனா சர்ச்சில் வந்தா ராஜாவாயிருவீங்க, அப்படி ஆகக்கூடாது. நீங்க ஆபீஸ்ல ராஜாவா இருந்தாலும் நீங்க இங்க எப்படி இருக்கணும், தேவனுடைய வீட்டுல பணிவிடையாக, அதுதான் நம்முடைய, அது ஒரு திறமை, நம்மை தாழ்த்துகிற ஒரு திறமை. ஆண்டோடைய சமூகம், ஆண்டோடைய வீடு, ஆண்டோடைய ஊழியம், ஆண்டோடைய ஜனங்கள், அந்த அளவு நம்மை தாழ்த்துகிறதுக்கு ஒரு பணிவிடை நாவி. இயேசு சொல்றார், நான் பணிவிடைக்காரன், வாசிங்க லூக்கா 22:27. பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன், பந்தி இருக்கிறவன் அல்லவா, அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். இயேசு சொல்றார், நான் உங்கள் நடுவிலே நான் எப்படி இருக்கிறேன், பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். என்ன பணிவிடை, சீசர்ல உட்கார வச்சு துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு பாத்திரத்துல தண்ணீர் வச்சு காலை என்ன செஞ்சாரு, அவரு கழுவினார். மறுதளிக்கிற பேதருடைய காலை கழுவினார், காட்டி கொடுக்கிற யூதாசனுடைய காலை கழுவினார், பணிவிடைக்காரனை போல இருந்து செஞ்சார். நம்ம அப்படி செய்வோமா, அது அந்த அளவு நமக்கு பணிவிடை ஆவி இருக்கா? நீங்க பணிவிடை ஆவிக்கு இடம் கொடுத்து பாருங்க, கத்தர் உங்களை லிப்ட் பண்ணுவார். அதான் அந்த கான்செப்டுடைய ரிசல்ட். அதுதான் யாத்திராகமம் 33:11 பாத்தீங்கன்னா, யோசுவாவை எப்படி கர்த்தர் கனம் பண்ணார், அவனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல
கத்தர் மோசியோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகி யோசுவா என்னும் அவனுடைய பணியுடைக்காரனாகி வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இவனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன? கடைசியில பாருங்க, மோசேயின் பிள்ளை வந்து அந்த போஸ்டிங் வாரிசு உரிமைக்கு போற போதில அந்த ஜனங்களை நடத்தக்கூடிய தகுதிக்கு வரல. யார்தான் வந்தா? இந்த பணிவிடைக்காரனையாக யோசுவா தான் கானானுக்குள்ள ஜனங்களை நடத்தினான். மோசையா கூட நடத்த முடியல. அந்த பெரிய வாக்குத்தத்தம் இவன் மூலமா நிறைவேற்றப்பட்டார். இவன் மூலமா தான் எவ்வளவு தான ரெண்டா பிறக்க வச்சாரு. ஆசாரியிட்ட சொன்னா, பெட்டி எடுத்துட்டு இறங்குங்க, ரெண்டா பிறக்குன்னு சொன்னான். அந்த அளவு இவன் வந்ததுக்கு காரணம் இவனுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்னது? பணிவிடை. உங்க வீட்டிலேயே பணிவிடை செய்யுங்க. புருஷன் வீட்டுல பணிவிடை வேலை செஞ்சா என்ன தப்பு? மனைவி வீட்டுல பணிவிடை வேலை செஞ்சா தப்பு என்ன தப்பு? வாலிப பிள்ளைங்க பையங்க வீட்டுல பணிவிடை வேலை செஞ்சா என்ன தப்பு? செய்யலாமே. நம்ம வீடு அந்நியன் வீடு இல்ல. யாருடைய வீடு? நம்ம வீடு இல்ல. நான் வீட்டுல ராஜா அப்படி எல்லாம் இருந்துதான் குடும்பத்தை ஒண்ணுமில்லாமட்டாங்க. குடும்பங்கள் எல்லாம் ஆட்டம் கண்டதுக்கு காரணமே இவங்க வீட்டுல யாராயிடுறாங்க? அதிகாரிகள் ஆயிடுறாங்க. தயவு செய்து அந்த லைஃப் விட்டுருங்க. நீங்க பணிவிடைக்காரர்களாக வீட்டுல நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். அந்த லெவலுக்கு தான் நம்ம இறங்கி வரணும். பணிவிடைக்கு திறமை, தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைக்கு. கர்த்தருடைய வீட்டுல பணிவிடை பண்றது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பணிவிடை ஊழியங்கிறது அது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஈவு. அது வந்து எல்லாராலும் செய்ய முடியாது. சர்வீஸ் மைண்ட் இருந்தவங்க தான் செய்ய முடியும். தூதர்களை எபிரேயர் 1:14 படி தூதர்களை அவர் பணிவிடை ஆவிகளாக வைத்தார். அந்த பணிவிடையை செய்ய முடியாதுன்னு சொன்ன போதுதான் அவனை விழ வைத்தார். ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளா இருக்கிறார்கள் அல்லவா? பணிவிடை ஆவிகள். இயேசு சொல்றாரு லூக்கா 22:26, ஒருவன் தலைவனா இருக்க விரும்புறியா? அப்ப நீ வந்து முதல்ல பணிவிடைக்காரனாய் உயர்த்தப்படணும்னு ஆசைப்பட்டியா? நீ தாழ்த்தப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பாயாக. 22:26, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. அதனால குடும்பத்துல நம்ம எல்லாருமே நம்ம தாழ்த்தி போறதுல ஒரு தப்பு கிடையாது. ஒரு சில வீடுகள்ல புருஷன்மார் நல்லா வேலை செய்வாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அத மாமியார் பார்த்துட்டு என் பிள்ளைய வேலை வாங்குறா, என் பிள்ளைய அடிமையாக்கிட்டா, அது என்ன அடிமையாக்கிட்டா, இதாகிட்டா, அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. செய்யட்டும், தப்பே கிடையாது. இப்ப நீங்க பாருங்களேன், நம்ம பசங்களை எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு வளர்க்குறோம். வீட்டுல வந்து சாப்பிட்டா பிளேட் எடுக்க மாட்டான், எடுக்கிறதுல இல்ல. ஆமா, சாப்பிட்டா அதுலயே கையை கழுவிட்டு அப்படி தூக்கிப்பட்டு போயிட்டு இருப்பான். அந்த கொண்டு போய் அந்த சிங்க்ல போட மாட்டான். ஆனா இதே பையனை இப்போ இவங்க எங்க படிக்க வைக்கிறாங்க? ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்க வைக்கிறாங்க, இல்லன்னா கேட்டரிங் படிக்க வைக்கிறாங்க, ஹவுஸ் கீப்பிங் படிக்க வைக்கிறாங்க. வீட்டுல தூங்கி எந்திரிச்சா எதை படிக்க மாட்டான்? பெட்ஷீட்டை படிக்க மாட்டாங்க. இப்ப ஹவுஸ் கீப்பிங்கு, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் படிச்சா என்ன நடக்கும் சொல்லுங்க? எவனோ சாப்பிட்டு விட்டு போவான், இவன் போய் அழகா தூக்கி சும்மா சுடுதண்ணி வச்சு அழகா தொடச்சு அப்படித்தானே செய்யறான். கேட்டரிங்ல வேற என்ன சொல்லி தரான்? எல்லாரும் தூங்கி எழுந்திச்சுட்டு போயிட்டே இருப்பான், இவன் போய் அதை அழுத்த அழகா மடிச்சு எடுத்து துவைக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்து அடுத்த ஷீட் போட்டு அவனை படுக்க வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டு போவான். இதுதான் என்ன வேலை? நான் என்ன சொல்றேன், அதை உன் வீட்டுல செய்ய. ஏன் செய்யக்கூடாது? அழகா நீயே எழும்பி ஷீட்டு கிட்டலாம் அழகா மடிச்சு வச்சுக்கலாமே, சாப்பிட்டு பிளேட் அழகா கழுவிக்கலாமே, சுத்தமா வைக்கலாமே, அந்தந்த இடத்துல வைக்கலாமா, வைக்க கூடாதா? கேட்டரிங் படிச்சிருக்கீங்களா? படிச்ச இந்த வேலை தான் ஹவுஸ் கீப்பிங். நான் பாப்பேன், டைலாம் அடிச்சு சும்மா இப்படி ஒரு மாதிரி புதுசா கட்டிட்டு வருவான். வீட்டுக்கு போனா போயுமா, ஆனா இங்க வந்தா பாத்தீங்கன்னா அழகா என்ன செய்வான், அந்த பிளேட்டை வைப்பான், நின்னுக்குப்பான், மெனுவை கொடுப்பான், வாங்கிக்குவான். அவன் போன உடனே இந்த பிளேட்டை சாவையும் சாப்பிட்ட பிளேட் எல்லாம் தூக்கிட்டு அவன் போட்டுக்கு போய் அழகா அதை நீ வீட்டுல செய்ய. உன் வீடு ராஜா மாதிரி இருக்கும், அரண்மனை மாதிரி இருக்கும். உங்க வீட்டுல செய்யலாமே, செய்யறதுல ஒன்னும் தப்பே கிடையாது. பைபிள் இதுதான் போதிக்குது. நீ முதல்ல வீட்டுல இரு, வீட்டுல நீ பழகு. தேவாலயத்துக்கு அடுத்த பணிவிடைன்னு ஒரு பணிவிடை இருக்கு. உலகத்துக்கு அடுத்த பணிவிடை வேற. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையா இருப்பீங்க, டியூட்டில பாத்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையா இருப்பீங்க, சின்சியரா இருப்பீங்க. கம்பெனி, ஒரு கம்பெனில வேலை பார்த்தா கம்பெனியை உங்க தலை மேல ஓடுற மாதிரி இருக்கும். ஆபீஸுக்கு போனா ஆபீஸ் மொத்த வேலையும் எழுத்துக்கிட்டு செஞ்சுக்குவாங்க. ஆனா கர்த்தருடைய வேலையை நீங்க என்ன விதத்துல செய்றீங்க, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அடுத்ததாக மத்தேயு 25:15, அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்துல 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். அவன் அவனுடைய திறமைக்கு தக்க தாலந்து கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன? அழைப்புக்கு ஏற்ற தாளம், திறமைக்கு ஏற்ற தாளந்துங்கிறது. அது உன்னுடைய திறமை என்னன்னா, உனக்கு உன்னுடைய அழைப்பு தான் உன்னுடைய திறமை. உனக்கு உலகத்துல எந்த தகுதி இல்லாட்டாலும் தேவன் உன்னை ஊழியக்காரனா அழைச்சிட்டாரு, இல்ல ஒரு விசுவாசியை அழைச்சிட்டாரு, அதுதான் உன் திறமை. எங்களுடைய தகுதி எங்களால் உண்டானதல்ல, யாரால் உண்டானது? தேவனால் உண்டாயிருக்கு. தேவன் தான் நம்மை தகுதிப்படுத்துறது. அவன் அவனுடைய திறமைக்கு தக்கதாக அவனுடைய கரத்தில் தாளந்து கொடுக்கப்பட்டது. 1 கொரிந்தியர்
பனிரெண்டாம் அதிகாரம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம், ஏழாம் வசனமும் பதினோராம் வசனமும் வாசி. ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த திறமைன்னு சொல்லுகிறத, இந்த தாளந்து கிருபைன்னு சொல்றத, அந்த திறமைக்கு தக்கதாக தாளந்து கொடுத்தாராம். அப்படின்னா அழைப்புக்கு ஏற்ற தாளந்து, வெளிப்படுத்தலுக்கு ஏற்ற தாளந்து, உனக்கு கிடைத்த தரிசனத்துக்கு ஏற்ற தாளந்து, உனக்கு மகிமையில என்ன இடம் கிடைக்க போதோ அதுக்குரிய தாளந்து தான் கத்தர் இந்த பூமியில கொடுக்கிறார். உங்களுடைய அழைப்பு எப்படிப்பட்டது, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் எப்படிப்பட்டது, உங்களுக்கு கிடைச்ச தரிசனம் எப்படிப்பட்டது, உங்களுக்கு கிடைத்த வெளிப்படுத்தல் எப்படிப்பட்டது, நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுக்கு ஏத்த மாதிரிதான் கத்தர் உங்க கையில எதை கொடுக்கிறாரு, தாளந்து கொடுக்கிறாரு. அஞ்சு தாளந்து கொடுப்பாரு, ரெண்டு தாளந்து கொடுப்பாரு, ஒரு தாளந்து கொடுப்பாரு, இல்ல பத்து கொடுப்பாரு, அஞ்சு கொடுப்பாரு, ரெண்டு கொடுப்பாரு, அது எத்தனை நாளும் கொடுக்கலாம். நீங்க அதுல உண்மையா இருக்கணும். உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த திறமைக்கு தக்கதாக தாளந்து கொடுத்தாரு, அதை எப்படி நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க? தீர்க்கதரிசிகள் எல்லாம் எல்லா கூட்டத்திலையும் சொல்றீங்களா? தரிசனம் காண்கிறவர்கள் எல்லா கூட்டங்களையும் தரிசனம் காண்கிறீர்களா? ஜப வீரர்கள் டெய்லி ஜபம் பண்ணுகிறீர்களா? சோல் வின்னர்ஸ் ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறோம், நீங்க டெய்லி ஆத்மாக்களை சந்திக்கிறீங்களா? ஜப வீரர்கள் இரவுல ஜபிக்கிறீங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கத்தர் கொடுக்கிறார். உனக்கு ஒரு திறமை இருக்கு, அது தேவனால் உண்டான ஒரு திறமை. உன்னுடைய அழைப்பு தான் உன்னுடைய திறமை, நமக்குன்னு ஒரு திறமை கிடையாது. ஆண்டவர் தான் ஃபீஸ் வச்சிருக்காரு. எவ்வளோ பெரிய எதுனாலும் என்ன இருக்கு, ஒரு சின்ன ஃபீஸ் அவர் கையில தான் இருக்கு. நம்ம எவ்வளவுதான் சாதுரியமானவளா இருந்தாலும் கத்தர் தான் நமக்கு திறமைகளை கொடுக்கிறார். அவனவனுக்கு திறமைக்கு தக்கதான தாளந்து, உங்களுடைய அழைப்புக்கு தக்கதாக தாளந்து கொடுக்கப்படும். இந்த அழைப்புக்கு ஏற்ற தாளந்து நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஐந்து வாங்கினவன் ஐந்தை சம்பாதித்தான், இரண்டை வாங்கினவன் இரண்டை சம்பாதித்தான், ஒன்றை வாங்கினவன் அதை புதைத்து வைத்தான். கத்தர் நமக்கு கொடுத்த திறமைகள் எல்லாம் நம்ம எந்த விதத்துல யூஸ் பண்ணிருக்கோம்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்ததாக அது நான் இப்போ ஷார்ட் டைம்ங்கிறதுனால உங்களுக்கு சிம்பிளா சொல்லிக்கிட்டே போறேன். நீங்க நோட் பண்ணிக்கணும், பிக்கப் பண்ணிக்கணும், கேட்ச் பண்ணிக்கணும். இதை வீட்டில் போய் உட்காந்து என்ன செய்யணும், அடுத்த வாரம் தட்டி எடுத்துட்டு அதே புக்கை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. நல்ல மிருகம் எப்படிப்பட்டதே என்ன செய்யும், அசை போடும், கேட்ச் பண்ணிக்கும். அதுக்கு பிறகு வீட்டில் உட்காந்து அசை போடணும். நமக்கு இந்த திறமை இல்லையே, மோசைக்கு இருந்த திறமை இல்லையே, பொருளாசையை வெறுக்கக்கூடிய திறமை இல்லையே, தாவீதுக்கு இருந்த திறமை இல்லையே. தானியேல் முதலாம் அதிகாரம் மூணாம் வசனம், தானியேல் ஒன்று மூன்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ள வாலிபர்கள். ராஜாவின் அரண்மனையில சேவிக்கிறதுக்கு என்ன வேணும், திறமை வேண்டும். வீட்டுல சேவிக்கிறது அது வேற விதம், கம்பெனில சேவிக்கிறது வேற விதம். ஆண்டவர் ராஜாவுடைய அரண்மனையில சேவிக்கிறதுக்குன்னு ஒரு திறமை இருக்கு. நீங்க பாருங்க, சில பவர்ஃபுல் ஆபீசர்ஸ் இருக்கிற இடத்துக்கு நீங்க போங்க, மிலிட்டரி கேம்புக்கு போங்க, இல்ல இந்த டிஜிபி ஐஜின்னு இருக்காங்களா அந்த லெவல்ல உள்ளவங்களுக்கு போங்க, இல்ல பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ் இருக்கிற அந்த இடத்துக்கு போங்க, அங்க சேவிக்கிறவங்களை பாருங்க என்ன மாதிரி இருப்பாங்க தெரியுமா, எந்த அளவுல. இந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு சரியான ஒரு திறமை இருக்கு, சாதாரண திறமை அல்ல, வித்தியாசம். மத்த எல்லார விட அவங்க வித்தியாசமானவங்களா இருக்கு. அவங்க சாப்பாட்டுல கூட ரொம்ப உஷாரா இருப்பாங்க. இந்த சேவாதல்ல முக்கியமான ஆளுங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பாளராக இருக்கிறவங்க தங்களுடைய சொந்த வீட்டுல கூட சாப்பிடுறது இல்ல, அந்த அளவு அவங்களுக்கு என்ன இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு. பாதுகாப்பை கருதி அவங்க தங்கள் சொந்த வீடுகளில் கூட நினைக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, ரொம்ப கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அவங்க அந்த குறிக்கப்பட்ட லைஃப் அதுக்குள்ளேயே தான் அவங்களுடைய ப்ராக்டிஸ் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அரண்மனையில் சேவிக்க திறமை, விசுவாச வீட்டுல சேவிக்க ஒரு திறமை வேணும். கத்தருடைய வீட்டுல கத்தருக்காக சேவிக்கணும்னா அது ஒரு பெரிய திறமை. இல்லாததை இருக்குன்னு சொல்லுவான், நீ செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்க, இரவு பார்க்க முடியாது, பகல் பார்க்க முடியாது, விழிப்பு பாடுகள் வேதனை எல்லாம் இருக்கும். ஆனா அரண்மனையில சேவிக்கிறவங்க பாத்தீங்கன்னா கரெக்டா இருப்பாங்க, ரொம்ப ஷார்ப், எவ்வளவு தெளிவா இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கிறோமா? அரண்மனையில் சேவிக்க, ஆண்டவருடைய வீட்டுல சேவிக்க, கர்த்தருடைய வீட்டுல நடக்க வேண்டிய வழியை நீ அறியாயாகில் நான் உனக்கு சொல்லி தருகிறேன்னு பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய வீட்டுல நடக்க வேண்டிய வகையில நடக்க வேண்டும். அரண்மனையில், ஆண்டவருடைய அரண்மனையில சேவிக்க நமக்கு திறமை வேண்டும். செய்வோமா? அந்த கல்தேய ராஜா சொல்றான், நேபுகாத்நேச்சார் சொல்றான், தன்னுடைய அடிமைகளை, அடிமைகளுக்குள்ள யாராவது செலக்டிவா இருக்கானா, டாப்பா இருக்கானா? ஏன்னா அவனுக்கு தெரியும் யூதர்கள் எப்படிப்பட்டவங்க, திறமை வாய்ந்தவர்கள். படிப்புனா அதுல அவனை அடிக்க முடியாது, பணிவிடைனா அவனை பீட் பண்ண முடியாது. அந்த அளவு உண்மையாய் பணிவிடை. நம்ம ஆளுங்கன்னா வந்தவன என்ன செஞ்சிருப்பாங்க, போயிட்டாரா, போயிட்டா, நல்லவர் போயிட்டான், சோத்திரம் உட்காந்து. நம்ம பணிவிடலாம் எப்படிதான், அப்படிதான் நம்ம வந்தோம்னா வந்துட்டாரா, ஏ சோத்திர சோத்திர சோத்திரமாங்க, ரொம்ப அப்படியே பயபக்தியா போடவனே, ஏ அப்பா சரி போயிட்டாயா ஆளு. இதுதான் நம்ம பணிவிடையும் நம்ம சேவையும், சேவையின் திறமையும். அந்த பார்த்த உடனே ஒரு கோலை கும்பிடும் போடுறது, ஒரு தட்டாப்புட்டான்னு ஒரு அமர்க்கணம் பண்றது, அதுக்கு பிறகு அவனா
அவ்வளவுதான். இதை கத்தர் இந்த திறமை, இது வந்து ஏமாற்று திறமை. இவனை நம்பி நம்ம போனோம்னா நம்மளை நெஞ்சிடுவான், எங்கேயாவது இறக்கி விட்டுருவான். இதெல்லாம் ஏமாற்று. பார்த்த உடனே ஸ்தோத்திரம், அப்படி ஒரு ஸ்மைல், பாதி சிரிப்பு சிரிச்சுட்டு இருக்கும் போதே ஸ்டாப் ஆயிடும், கப்புன்னு. அது ஒரு திறமை. அந்த அந்த ஆள் போயிட்டான்னா உடனே நமக்கு நம்ம அவன் போன பிறகு கூட சிரிச்சுட்டு இருப்போம். ஆனா இப்படிப்பட்ட ஆளுங்க அவன் திரும்பின உடனே சிரிப்பு நின்றோம். ஏன்னா உள்ளம் வேற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க, பார்க்கும்போது அப்படியே பாஸ்டர் ஐயோ உங்களை மாதிரி நான் உலகத்திலேயே பார்க்கல, அங்கிட்டு போன உடனே உண்மையாகவே இவரை மாதிரி நான் உலகத்துல எவனுமே நினைச்சல பார்க்கலாமா? அந்த டபுள் வார்த்தைகள் பைபிள் சொல்லுது, எல்லா வார்த்தைகளையும் கத்துற நினைச்சாரா கேட்கிறார். நம்மளை பார்த்தா ஒரு வார்த்தை, வெளியே போன உடனே நம்மளை பத்தி ஒரு வார்த்தை. இதல்ல சேபா ராஜஸ்ரீ அரண்மனைக்கு, சாலமோனுடைய அரண்மனைக்கு வந்தா, பார்த்து மிரண்டு போயிட்டா. அவர் சொல்றா, நான் என் தேசத்துல கேள்விப்பட்டது என்னது, கொஞ்சம் இங்க வந்து பார்த்து ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு அருமையா பணிவிடை பண்ணுவாங்க. அரண்மனையில சேவிக்கிற அந்த ஆளுங்களை பார்த்து, அவங்க யூனிஃபார்ம், அவங்களுடைய நடை உடை தன்மை எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீங்க யோசிச்சு பாரு, பழைய காலத்துலாம் ரொம்ப அருமையா சேவிச்சிருக்காங்க. யார் அங்கே அப்படின்னா போதும், டக்குன்னு யார் வந்து நிப்பா, சேவகன் வந்து நிப்பான். தண்ணி வேணும்னா அதுக்கு ஒரு ஆள் வருவான், பட்டயம்னா அடுத்த ஒரு வருவான். நான் ஒரு கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன், போலீஸ் கமிஷனர் ஆபீஸ், அவசரமா போயிருந்தோம் நான் இன்னொரு பாஸ்டர்ஸ்ல, சிட்டி கமிஷனர் சென்னை கிளம்புறாப்ல, வெளியே வர்றாப்ல, வெளியே வர போறாரு. அந்த டோர்ல ஒரு சின்ன கிளாஸ் ஓபன் இருக்கு, ஓபன்ல கிளாஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு வெளியே இருந்து என்ன செய்யலாம், அந்த வாசல் நிக்கிற ஆள் பாக்கலாம். அவ்வளவுதான், திடீர்னு பாத்தீங்கன்னா பரபரப்பாயிடுச்சு, ஐயா கிளம்பிட்டாரு அப்படின்னா. அவர் அங்க எழும்புறாரு, சீட்டை விட்டு என்ன செய்யறாரு, எழும்புறாருன்னு உடனே சும்மா ரெண்டு பேரும் உள்ள போனாங்க. ஒருத்தன் ஃபைல் எட்டு வந்தான், ஒருத்தன் செல் எட்டு வந்தான், ரெண்டு போலீஸ். வெளியே வர்றாருன்னு ஒருத்தன் கேட்டா, அப்படி டக் அடுத்த செகண்ட் அந்த சிங்கம் கெபிக்குள்ள இருந்து என்ன செய்யறது, வெளியே வர்ற மாதிரி அப்படி வர்றான், புயல் மாதிரி வந்தான் சார். வெளியே வந்தவொடனே எல்லாம் ஒரே சல்யூட் தான், பட்ட 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 பட்டன்னு அவ்வளவு பேர் கண்ணை தூக்கி அடிச்சு. ஒரு செகண்ட்ல கார் போயே போயிடுச்சு, அதுக்குள்ள வழியெல்லாம் டிராபிக் ஓகே பண்ணிட்டான், போயே போயிட்டாங்க. அது ஒரு திறமை அவங்களுக்கு, அது ஒரு பிராக்டிஸ், அரண்மனையில் சேவிக்க திறமை. நம்ம முதல்ல நம்ம வீட்டில் சேவிப்போம், பைத்தம்ல சேவிப்போம், அது பிறகு பரலோக அரண்மனையில போய் கத்தரை அவர் என்ன செய்யலாம். பரலோகத்துல போன உடனே ஒரு சிலர் நினைக்கிறாங்க அப்படியே பெட்ல படுக்க வச்சிருவாரு, படுக்கைகளில் இளைப்பாருவார்கள். இங்க எல்லாம் ஓடி ஓடி போனவுடனே அங்க படுக்க வச்சிருவாரு, படுக்கெல்லாம் வைக்க மாட்டாரு. அங்க மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆக போகுது, வெளிப்படுத்தல் 22 அதிகாரம், அடுத்த ஊழியம் தொடங்க போகுது. அது இப்படி பைத்தம் மாதிரி இருக்காது, அது மகிமையாயிருக்கும். 22:4 அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய முதலாவது அங்க என்ன இருக்கு, அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவிப்பார்கள். இங்க வந்து அவருடைய முகத்தை பார்ப்போம் பார்ப்போம் பார்ப்போம்னு சேவிக்கிறோம். யார யார் முகத்தை பார்ப்போம், இயேசுவின் முகத்தை பார்ப்போம், பிதாவின் முகத்தை பார்ப்போம்னு சேவிக்கிறோம். அந்த முகத்தை பார்ப்போங்கிற சேவைக்காகவே அன்னர்களாய் மாறி இருக்கிறோம், உலகத்தை வெறுக்கிறோம், உலகத்துல எவ்வளவோ காரியத்தை விட்டோம். அங்க போய் அவருடைய முகத்தை பார்த்து என்ன செய்வோம், சேவிப்போம். அது பரலோக சேவை. இந்த உலகத்துல அவருக்கு சரியாய் சேவை செய்தால் பரலோகத்துல அந்த அரண்மனையில சேவிக்க நம்மை திறமை உள்ளவளாய் கத்திர என்ன செய்வார், மாற்றம். இந்த திறமைகள் நமக்கு தேவை. சரி, முடிய போது தேவையில்லாத திறமைகளும் ஒரு சிலருக்கு இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ரெண்டு மூணு காரியத்தை சொல்றேன், ஷார்ட்டா சொல்றேன். எசேக்கியேல் 21:31 என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன், நான் என் மூர்க்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி, மிருக குணமுள்ளவர்களும் அழிக்கிறதற்கு திறமையுள்ளவர்களும் ஆகிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்பு கொடுப்பேன். இந்த திறமை உள்ளவர்கள் என்ன, எதுக்கு திறமை உள்ளவர்கள், இவங்க அழிக்கிறதுக்கு திறமை உள்ளவர்கள். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை இடிக்கிறாள், அழிக்கிறாள். சில புருஷன் மாதிரி வீட்டை அழிச்சிருவாங்க. அழிக்கிறது வந்து நம்முடைய கான்செப்ட் கிடையாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும், அது பிசாசினுடைய ஊழியம், அது நீ செய்யக்கூடாது, அந்த திறமை நீ எடுத்துக்க கூடாது. பிசாசனுடைய வேலைதான் திருட கொல்ல அழிப்பது. இங்க சொல்லி இருக்கிறது அழிக்கிறதுக்கு திறமை உள்ளவர்கள். காரணம் என்ன தெரியுமா, மிருக குணம் உள்ளவர்கள். அந்த வசனம் சொல்லுது, அவர்கள் மிருக குணம் உள்ளவர்களும் அழிக்கிறதுக்கு திறமை உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். நம்ம ஒரு காலத்துல மிருகம் போல இருந்தோம், அப்படித்தான் பைபிள் சொல்லுது. ஆனா இப்ப யாரா மாறிட்டோம், அவருடைய ஆலோசனையின்படி நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், அப்படித்தான் பைபிள் சொல்லுது. சங்கீதம் 73:22 நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். இது நம்முடைய பழைய லைஃப். அடுத்து 24 உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இதுதான் நமக்கு தேவன் ஆரம்பத்துல நம்ம மிருக குணமுள்ளவர்களா இருந்தோம். இப்ப இந்த சபைக்குள்ள வந்து சத்தியத்துக்குள்ள வந்து அபிஷேகம் பெற்ற பின்பும் நாம் மிருக குணமுள்ளவர்களா இருந்தால் நாம் அழிக்கிறதுக்கு திறமையுள்ளவர்கள். சபையை அழிச்சிருவோம், ஊழியத்தை அழிச்சிருவோம், கிருபையை அழிச்சிருவோம், நமக்கு கொடுத்தப்பட்ட தாளந்தை அழிச்சிருவோம், ஜனங்களை அழிச்சிருவோம், ஊழியத்தை அழிச்சிருவோம், எல்லாமே அழிஞ்சு போயிடும். நமக்கு அந்த அந்த திறமை வேண்டாம். அழிக்கும் திறமை நமக்கு
தேவையில்லை. அடுத்ததாக அப்போஸ்தலர் 25:5, ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து அந்த மனுஷனிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். குற்றம் சாட்டும் திறமுள்ளவர்கள், திறம் திறமை ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ்ல அங்க சொல்லி இருக்கிறது குற்றம் சாட்டும் திறமை, அது நமக்கு தேவையா சொல்லுங்க? அது பிசாசினுடைய ஒரு ஆயுதம். வெளிப்படுத்தல் 12:10 சொல்லி இருக்கிறது. வெளிப்படுத்தல் 12:10, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். குற்றம் சாட்டுகிறவன் வந்து பிசாசு, அது அவனுடைய ஊழியம். அதை நம்ம போய் என்ன செய்யக்கூடாது, எடுக்க கூடாது. பவுலுக்கு விரோதமாக அங்க அவன் சொல்றான், அந்த தேசாதிபதி உங்கள யாரையாவது திறமுள்ளவர்கள் இருந்தா, திறமை உள்ளவர்கள் இருந்தா வந்து என்ன செய்யுங்க, குற்றம் சாட்டுங்க. குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு திறமை தேவை இருக்கு, அப்படிப்பட்ட திறமை நமக்கு தேவையில்லை. ரோமர் 2:1 என்ன சொல்லுகிறது? ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இடமில்லை, நீ எந்த காரியத்துல குற்றவாளியா தீர்க்கிறாயோ அந்த காரியத்துல நீ யாரா மாறுவாய், குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய். நமக்கு அது தேவையில்லை. தானியேல் 6:6 பார்க்கும் பொழுது, 4:5 பார்க்கும் பொழுது, குற்றம் சாட்டுவனுக்குனே அவனை சுத்தி 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 தேடிட்டு கடைசியில கண்டுபிடிக்க முடியலன்னு வேத விஷயத்தில் குற்றம் பார்த்தார்கள். பாசிங்க, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும், தானியேல் 6:4-5, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. அவன் உண்மையுள்ளவனா இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்த முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய, வேத விஷயத்துல தேவனை பற்றிய வேத விஷயத்துல நீங்க சிபிஎம் போறீங்க, இப்படி செய்யலாமா? ஆமா, பட்டுன்னு அடிப்பான், முகத்துல அடிச்சு செருப்ப கலத்தி அடிச்ச மாதிரி இருக்கும். சிபிஎம் போயிட்டு இப்படி பண்ணிட்டியான்னு உடனே நமக்கு செத்து போன மாதிரி இருக்கும். அப்படி குற்றம் சாட்டப்படக்கூடாத ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆனா குற்றம் சாட்டும் அந்த திறமை நமக்கு தேவையில்லை. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பவுலுக்கு விரோதமா புறப்பட்டு தெர்த்துள்ளுன்னு ஒருத்தனை கூட்டு வந்தாங்க. அவன் பயங்கரமான ஆளு, அவன் வக்கீல், அவனை கூட்டு வந்தாங்க. நம்ம ஆளுங்க ஒரு சிலர், நான் சண்டே சொன்னல, நம்ம ஆளுங்கெல்லாம் பிஎல் படிக்கல, ஆனா பயங்கரமா பேசுவாங்க. சில மனைவிமாரு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, வாதத்தை ஸ்டார்ட் பண்ணா எந்த ஜட்ஜுமே தோத்து போயிடுவான். ஜட்ஜு மாதிரியே பேசுவாங்க, இல்லாட்டா வக்கீல் மாதிரியே பேசுவாங்க. இந்த அப்போஸ்தலர் 24:1-2 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் வந்து தெர்த்துள்ளுன்னு ஒருத்தனை கொண்டு வந்தாங்க, நியாய சாதுரியன். அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணாம பாருங்க, அப்படியே பேலிக்ஸ ஒரு கவுத்து கவுத்திட்டான். நீ வீட்டுல போய் படிச்சுக்கோங்க, டைம் இல்ல. பேலிக்ஸ் அப்படியே ஒரு உயர்த்து உயர்த்திட்டு கடைசியில தான் பாயிண்ட சொல்ல ஆரம்பிச்சு, குற்றம் சாட்டுகிற வேலையை நிப்பாட்டுங்க, கண்களை மூடுவோம். நமக்கு தேவையான திறமை தெய்வீக திறமைகள் தேவை. குற்றம் சாட்டுக்கும் திறமை வேண்டாம், அழிக்கும் திறமையும் வேண்டாம். இந்த ரெண்டு திறமையும் நீங்க வச்சுக்கிட்டீங்க, ஊழியமும் அழிஞ்சு போகும், குடும்பமும் அழிஞ்சு போகும், சபையும் அழிஞ்சு போகும். யாராவது இந்த அழிக்கும் திறமை இருந்தால் இன்றோடு முடித்து விடுங்கள். யாருக்காவது குற்றம் சாட்டுகிற திறமை இருந்தா அதையும் விட்டுருங்க, வேண்டாம். அது பிசாசினுடைய ஊழியம். அழிக்கிறது திருடனுடைய ஊழியம், அதுவும் திருடன் பிசாசு தான். அழிப்பதும் குற்றம் சாட்டுவதும் விழுந்து போன வல்லமையினுடைய திறமை, அந்த திறமை நமக்கு வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். கத்தாவே, உம்முடைய அரண்மனையில் சேவிக்க என்னை திறமையுள்ளவனாய் மாற்றும். தெய்வ பயம் என்கிற திறமை எனக்கு தாரும். உண்மையுள்ளவன் என்கிற திறமை எனக்கு தாரும். பொருளாசையை வெறுக்கும் திறமை எனக்கு தாரும். குடும்பத்தை சபையை நடத்தக்கூடிய ஒரு திறமை தாரும். விசாரிக்கும் திறமை எனக்கு தாரும். பணிவிடைக்கு தக்க திறமையை எனக்கு தாரும். தாளந்துகளை சம்பாதிக்கக்கூடிய திறமை எனக்கு தார். ஆமென். அப்படி தேவைப்பட்டவர் கண்களை முடிமுழங்கால் படுவோம். 8 திறமைகள் நமக்கு தேவை, 2 திறமைகள் நமக்கு தேவை இல்லை. அழிக்கும் திறமையும் குற்றம் சாட்டும் திறமையும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுகிற திறமை எனக்கு தாரும். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. உண்மையா இருக்கிற திறமை எனக்கு தாரும். பொருளாசையை வெறுக்கும் திறமையை தாரும். குடும்பத்தை சபையை நன்றாக நடத்தக்கூடிய திறமை தார். விசாரிக்கும் திறமை எனக்கு தார். பணிவிடையின் திறமை தார். தாளந்துகளை சம்பாதிக்கக்கூடிய திறமை தாரும். உங்களுடைய அரண்மனையில் சேவிக்க திறமை தாரும். ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரே ஒரு நிமிஷம். கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்கும். உங்களுக்கு எந்த திறமை தேவையோ அதை கர்த்தரே தருவார். ஓ ரபா கத்து ரபா கத்து ரபானியா ஷரபலா கிடா கடாம்பா க. நீ
நின்று